திருத்தந்தை எஸ் சின்னப்பன் திருச்சி மறை மாவட்டம் தனது குருத்துவ பொன்விழாவை காண்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். மத்தேயு நற்செய்தியில் சொல்லப்பட்டது போல் 20 அதிகாரத்திலே இங்கே குறிப்பிட்டது போல் 28 வசனத்திலே தொண்டு ஏற்பதற்கல்ல தொண்டு ஆற்றுவதற்கு என்ற விருது வாக்கை எடுத்து தனது வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். தந்தை அவர்கள் தங்களது நேரத்தையும் சுதந்திரத்தையும் கடவுளுக்கே முழுமையாக அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இல்லற வாழ்வில், துறவர வாழ்வில் என்று சொல்லும் பொழுது, துறவர வாழ்வில் இந்த பங்கு தலங்களிலும் பணி செய்த இடங்களிலும் தந்தை அவர்கள் முழுமையாக கடவுளுக்கும் மக்களுக்கும் அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள். தனது சொந்த விருப்பங்களுக்காக அல்ல, இறைவனின் திட்டத்திற்காக தன்னை அர்ப்பணம் செய்திருக்கின்றார்கள். கிறிஸ்துவை பிரிந்து வாழ்ந்தவர்களை சற்று நேரம் நினைக்கும் பொழுது தந்தை அவர்களோடு உடல், உயிர், ஆன்மா அனைத்தையும் சேர்த்து எதிர்ப்பு சக்திகள், தீய சக்திகளுக்கு எதிராகவும் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். எனவே தந்தை இப்பொழுது தங்களது குருத்துவ விழாவை கொண்டாடும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அது முக்கியமாக அன்னையினுடைய, அம்மலோர் பண்ணையுடைய விழாவை சிறப்பிக்கின்ற நேரத்தில் நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றோம். இந்த வாழ்விலே தந்தை அவர்களிடம் நான் கண்ட சில குணநலன்கள்: தூய்மையான மனிதன், கடின உழைப்பாளி, உடலை மதித்தல், சேவை மனப்பான்மையில் அருமையாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக ஒருங்கிணைவு, இன்டெக்ரிட்டி, அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை செய்வார்கள். தூய்மையான வாழ்வு வாழ்கின்றார்கள் என்பதற்கு சில அறிகுறிகள் என்றால், தந்தை அவர்கள் பிடிவாதமாக கலகம் செய்தல், நியாயப்படுத்துதல் கிடையாது. இவற்றை விட்டுவிட்டு என்ன நல்ல காரியங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார். தன்னையே இறைவனுக்கும் மக்களுக்கும் கையளித்தார். திருத்தங்களை மனமுவந்து வரவேற்பார். பணி செய்கின்ற இடத்தில் அல்லது நாம் திருப்பலி ஆற்றும் பொழுது ஏதாவது திருத்தம் இருந்தால் அப்படியே வரவேற்று நல்ல விளிம்பியங்களை தேர்ந்தவராக வாழ்ந்து வந்தார் தந்தை அவர்கள். நாம் இருக்கும் உலகத்தை பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே எல்லோரும் என்ன நினைக்கின்றால், உயர்கல்வி, நல்ல வேலை, வசதியான வாழ்வு, இதையெல்லாம் வேண்டாம் என்று 50 தொடர்ந்து இன்னும் பணி செய்து கொண்டிருக்கின்ற காலத்திலே பிறருக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் தந்தை சின்னப்பன் அவர்கள். எனவே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்விலே தூய உள்ளம், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார். எப்பொழுதுமே தூய்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இறைவனின் ஆசியை நிரம்ப பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எங்கு திருப்பலி ஆற்றுவதற்கு அழைத்தாலும், என்ன பணி இருந்தாலும் ஓடோடி சென்று பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தந்தை அவர்கள். தூய உள்ளம் தனக்கு மட்டுமே உரியது என்று எதையும் வைத்துக் கொள்ளாது. பிறரின் துன்பத் துயரங்களை உணரக்கூடிய ஆற்றல் கொண்டது, நல்லது எது தீயது என பகுத்து அறியும் அந்த பண்பை கொண்டவர் நமது தந்தை அவர்கள். இறைவனின் துணை இருந்தால் மட்டுமே முடியும். அதோடு தூய உள்ளம் இருக்கும் பொழுது இந்த படைப்பாற்றலோடு நாமும் பணி செய்ய முடியும் என்று தூய ஆவியை பெற்றவராக வாழ்ந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் ஏன் இப்படி தூய உள்ளம் கொண்டவராக வாழ்ந்தார் என்று நினைக்கும் பொழுது, இறைவனின் கட்டளைப்படி வாழ்ந்து வந்தார். இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இறைவனை மையமாக கொண்டு பிளவுபடா உள்ளத்தோடு அவரை அன்பு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தந்தை அவர்கள். எனவே அவர் தொடர்ந்து தூய உள்ளத்தோடும் தூய்மையான வாழ்வும் வாழ்கின்றார் என்றால் அதற்கு காரணங்கள், இறை வார்த்தையை படிப்பதிலும் நேரத்தை செலவிடுவதிலும் முழுமையாக இருக்கின்றார்கள், பிறருக்கு உதவி புரிவதிலும் முழுமையாக இருக்கின்றார்கள். மேலும் தொடர்ந்து இந்த பணி சிறக்க குடும்பத்தோடு எல்லா நேரங்களையும் அவரோடு பணி செய்கின்ற நேரங்களில் முடிந்த அளவு அவர்களோடு வந்து பணி செய்து கொண்டு ஊக்கம் கொடுக்கின்றார்கள், ஆற்றல் படுத்துகின்றார்கள். இதெல்லாம் பார்க்கும்பொழுது நான் சந்தோஷம் அடைகின்றேன். அடுத்ததாக தந்தையிடம் தூய்மையான உள்ளத்திற்கு அடுத்ததாக கடின உழைப்பாளி. அர்ப்பண வாழ்விலே, இந்த பணியிலே, குருத்துவ வாழ்விலே, இயேசு தனது வாழ்வில் எப்படி ஆரம்ப காலத்திலிருந்து தந்தையின் பணியை செய்தாரோ அதே போல் இறைவனுடைய திட்டத்தில் முழுமூச்சுடன் ஈடுபட்டவர். சரியான திட்டமிடுதல், தெளிவான சிந்தனை, பங்கு தலங்களில் ஆர்வம் காட்டுதல், முழு ஈடுபாடு, எனவே கடின உழைப்பாளி என்பதை சக்தி, திறமை, அறிவு எல்லாவற்றையும் முழுமையாக கொண்டு திரும்ப திரும்ப செய்தாலும், சிறிய வேலையாக இருந்தாலும் திறம்பட நேர்மையாக செய்தவர் தான் தந்தை அவர்கள். கடின உழைப்பாளி. ஓய்வாக இருந்தாலும் அதை இறைவனின் கொடையே, இப்பொழுது ஓய்வெடுத்து கொண்டிருந்தாலும் அது கடவுள் நமக்கு கொடுத்த உழைப்பின் படைப்பு பரிசாகவும், உழைக்க நமக்கு சக்தி அளிப்பதற்கு அமைதி வேண்டும். எனவே அந்த உழைப்பை ஏற்றுக்கொண்டு கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாக இருந்தன. தந்தை அவர்கள் குடும்பத்தை பற்றியும் அல்லது பணித்தனங்களை பற்றியும் பங்கு மக்களை பற்றியும் யோசிக்கும் போதெல்லாம் பெருமிதம் அடைவார், மகிழ்ச்சி அடைவார். அவர்கள் முன்னேறுவதை கண்டு இவர் மகிழ்ச்சி அடைவார். எனவே இது கடின உழைப்பாளிகளின், கடின உழைப்பாளிக்கு ஒரு சிறந்த பண்பு, பெருமிதம் அடைதல். தனது படைப்பாற்றலை மட்டும் கண்டு அல்ல, தனது குடும்பத்தில் பிள்ளைகள் முன்னேறுவதை பார்ப்பதும் அவர்கள் வளர்வதையும் கண்டு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உங்களது உள்ளம் பெரிய உள்ளமாக இருக்கின்றது,
நீங்கள் கடின உழைப்பாளிகள். இயேசு தனது 33 வயதில் இறந்தார் என்றால் அவர் கடின உழைப்பாளி, இந்த உலக தன்னையே அர்ப்பணம் செய்தவர். எவ்வளோ பேர் வாழ்ந்திருக்கின்றார்கள். சுவாமி விவேகானந்தா 40 வயதிலே இருந்திருக்கின்றார். நெப்போலியன் 50 வயதிலே அவர் அதற்கு மேல் வாழ முடியவில்லை. வாழ்வது என்பது நாம் எவ்வளவு காலம் வாழ்கின்றோம் என்பது கிடையாது. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. குடிசையில் பிறந்தாலும் அரண்மனையில் இருக்கின்றார்கள். ஆனால் உழைக்கவில்லை என்றால் அரண்மனையில் பிறந்தவர்கள் குடிசையில் இறந்து விடுகின்றார்கள். எனவே தந்தையை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் என்பதற்கு இடமே இல்லை, ஆர்வமாக இருக்கின்றார்கள். எனவே கடின உழைப்பாளி தந்தை அவர்கள். இந்த கடின உழைப்பு, தூய்மை, கடின உழைப்பு. மூன்றாவதாக தந்தை அவர்கள் தமது உடலை, அவர் தமது உடலை பராமரித்து எப்பொழுதுமே நீட்டாக ப்ரெசன்டபிள் டு த பீப்புள். உறவுகள், உண்மைக்கு சான்று பகிர்தல், நச்செய்தி போதனை கீழ்ப்படிதல், பரிவு, இரக்கம், மகிழ்ச்சி, கவலை, தனது உடல் கடவுளின் சாயலால் படைக்கப்பட்டதென்று மதிக்கக்கூடியவர். உடலை பராமரித்து ஒரு ப்ரெசன்டபிளாக மக்கள் முன் நிற்கும் பொழுது தூய்மை உள்ளத்தோடு நின்று கொண்டிருப்பார்கள். அழகோடு எப்படி இன்றைய திருச்சபை ஆலயங்களை பிரமிக்க வைக்கின்றதோ, அதே போல் தன்னை சுத்தமாக வைத்துக்கொண்டு சுற்றிலும் உள்ள பகுதி எப்படி கோவிலை சுற்றி சுத்தமாக இருக்கின்றதோ, தன்னை சுற்றி இருக்கிற மக்களையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு சுத்தமாக வைத்துக்கொண்டு தனது உடலையும் பிறர் உடலையும் பராமரிக்கும் பொழுது அந்த சூழலை பார்க்கும் பொழுது மிகவும் அருமையாக இருக்கின்றது. தூய் ஆவியானவர் நமது உள்ளத்தில் குடிகொண்டு இருக்கின்றார் என்பதை முழுமையாக உணர்ந்தவர். எனவே தூய பவுல் அடிகளார் சொல்வது போல, உங்கள் உடல் நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட தூய் ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலை கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று கூறுகின்ற வகையில், பராமரிப்பது பிறருக்காக வேண்டி சொல்லி பிறருக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தூய்மையான வாழ்வு, கடின உழைப்பு, உடலை பராமரித்தல், தொடர்ந்து இந்த குடும்ப உறவுகள், குடும்ப உறவுகள் என்று சொல்லும் பொழுது எல்லா காரியங்களிலும் அவர்களுக்காக ஜெபிப்பது, ஜெபிப்பின் தன்மை அதிகமாக இருக்கின்ற தந்தை எப்பொழுதுமே ஜெபித்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னலமற்ற சேவை மனப்பான்மை. ஆண்டவரே சொல்லியிருக்கின்றார், போதகரும் நான் உங்களுடைய காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய கால்களை கழுவுங்கள் என்று கடமைப்பட்டிருக்கிறேன். நான் செய்வது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களை சொல்கிறேன் என்பதைப் போல சேவை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் தந்தை அவர்கள். தன்னலமற்ற அன்பை வெளிப்படுத்துகின்றார்கள். எனவே இந்த தாழ்ச்சியான பணிபுரிதலின் பண்பை நாம் காணும் பொழுது மகிழ்ச்சி அடைகின்றோம் தந்தையை கண்டு. இந்த வாழ்விலே பிறர் அன்புக்காக, ஒருவர் ஒருவருக்காக அன்பு செய்வது போல குடும்பத்திலும் நீங்கள் மற்றொரு ஒருவருக்காக சேவை செய்யுங்கள். அவர் பங்கு தளங்களிலும் எல்லோரையும் அன்பு செய்வதில் கட்சி மனப்பான்மைக்கும் மீன் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராக கருதுங்கள் என்று தன்னலமற்ற உணர்வோடு வாழ்ந்தார்கள். தூய்மையான வாழ்வு, கடின உழைப்பு, உடலை பராமரித்தல், இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த சேவை மனப்பான்மை மிகவும் சிறப்பாக பணித்தளங்களிலும் இருந்த இடங்களில் எல்லாரும் இடங்களிலும் நன்றாக பணி செய்திருக்கின்றார்கள். இறுதியாக தந்தை அவர்கள் இந்த பொன் விழாவை காணுகின்ற பொழுது வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றோம். தொடர்ந்து அவர்களுடைய அந்த அர்ப்பண வாழ்விலே, அந்த குருத்துவ வாழ்விலே ஒருங்கிணைவு, இன்டெகிரிட்டி என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு வார்த்தை, எல்லா விதத்திலும் மதிப்பீடுகளும் செயல்பாடுகளும் இணைந்து செல்வதையும், வார்த்தையும் வாழ்வும் முரண்பாடு இல்லாமல் நிறைய இருப்பதை காணும் பொழுது ஒரு இன்டெகரல் பர்சன் என்று சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையிலும் எல்லோருக்கும் உதவி செய்கின்ற நல்ல மனப்பான்மை கொண்டவராக இருக்கின்றார்கள். முறைகேடாக நடக்கும் செல்வரை விட மாசற்றவராயிருக்கும் ஏழையே மேல் என்பது போல் தன்னையே ஏழ்மையாக்கி கொண்டு பிறருக்காக அர்ப்பணம் செய்து கொண்டு இருக்கின்ற தந்தையை நினைத்து நாம் சந்தோஷமடைகின்றோம், வாழ்த்து தெரிவிக்கின்றோம். இந்த சின்னப்பன் அவர்களுக்கு, அவருடைய குடும்பத்தினர், அவரை பெற்றெடுத்த பெற்றோர், உற்றார் உறவினர், வளர்த்த உற்றார் உறவினர் அனைவரையும் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நாம் ஜபங்களை அர்ப்பணம் செய்வோம். நன்றி, வணக்கம்.